சுவாமி சதுரகிரி சஞ்சய் விபிலாவடி கிருப்பசாமி சந்திர மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி, அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி துட்டிச்சி அம்மனை போற்றி. நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா, சூரிய திசை என்ன செய்யும் மற்றும் சூரிய பகவானுடைய நன்மைகள் தீமைகள் மற்றும் அவரினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போகிறோம். ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் மிகப்பெரிய பணக்காரராகவும் செல்வந்தராகவும் விளங்குகிறார். கிருத்திகை உத்திரம் உத்திராடத்திற்கு அதிபதியாக சூரிய பகவான் விளங்குகிறார். மேலும் சிம்ம லக்னத்திற்கும் அதிபதியாகவும், மேஷ வீட்டில் உச்சாதிபதியாகவும், சுக்கிரனுடைய துலாம் வீட்டில் நீசாதிபதியாகவும் இவர் விளங்குகிறார். எவர் ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் குற்றம் மற்றும் ஆட்சி மற்றும் லக்னத்திற்கு நல்லபதி அதிபதியாக இருந்தால்தான் அவரால் அரசாங்க வேலை வாங்க முடியும். மேலும் இவர் ஒரு ராஜ கிரகம் ஆகும். ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் என்பது அவர்களுக்கு இரண்டு கண்கள் போன்று. சூரியன் சந்திரன் ஒருவரது ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால்தான் அவர் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். மேலும் அவர் நல்ல நிலைமையில் இருப்பார். இந்த சூரியனும் சந்திரனும் ஒருவரது ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் அவரே ஒளி மங்கி போய் பிறர் கண்களுக்கு அவர் தெரிய மாட்டார். இந்த சூரிய பகவான் மிகவும் சக்தி படைத்தவர். இவர் சூரியனினால் சூரிய பகவான் ஒருவரது ஜாதகத்தில் ஆட்சி திரிகோணம் மற்றும் உச்சமாக இருந்தால் அவருக்கு அரசாங்கத்தினால் நல்ல லாபம் மற்றும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அரசாங்கத்தினால் பலவிதமான சம்பத்துக்களும் மேலும் பலவிதமான செல்வங்களும் இவர் அனுபவிக்க நேரிடும். எவர் ஒரு லக்னத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரோ அவர் நல்ல ஒரு திடகாத்தியமான ஒரு ஆண்மகனாகவும் திடகாத்தியமான ஒரு பெண்மணியாகவும் இருக்கிறார். இவர் இடத்தில் எவர் பேசினாலும் அவரால் எதிர்த்து பேச முடியாது. மேலும் இவரிடத்தில் அனைவரும் மடங்கி சென்று விடுவார்கள். ஒருவரது ஜாதகத்தில் சூரிய பகவான் கெட்டுவிட்டால் அவரால் எந்த விதத்திலும் முன்னேற முடியாது. மேலும் அரசு சம்பந்தப்பட்ட எந்த உதவிகளும் அவரால் அனுபவிக்க இயலாது. சூரிய பகவான் கெட்டுவிட்டால் கீழ்காண்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஒருவரது ஜாதகத்தில் சூரிய பகவான் 6, 8, 12 மற்றும் மறைவு ஸ்தானங்களில் சனி பகவான் வீட்டிலோ அல்லது சுக்கிர பகவான் வீட்டிலே அமர்ந்து விட்டால் அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். உதாரணமாக தந்தை மகனுக்கு இடையே ஒருபோதும் ஆகாது, எந்நேரமும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். மேலும் தந்தையினால் ஒரு 10 ரூபாய் பிரயோஜனம் இருக்காது. மேலும் தந்தையின் சொத்துக்கள் அவருக்கு கிடைக்காது. மேலும் அவரினால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் வாழ இயலாது. இந்த பரிகாரத்தின் மூலம் சூரிய பகவானுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெறலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை அன்று சிவபெருமானுக்கு உகந்தமான வில்வ மரத்தை நீங்கள் வாங்கி வந்து உங்கள் இடத்திலோ அல்லது கோவில் இடத்திலோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியோதயத்திற்கு சூரிய ஓரையில் நீங்கள் நட வேண்டும். இதற்கு முந்தைய நாள் நீங்கள் சனிக்கிழமை இரவு ஒரு செம்பு பாத்திரத்தில் சிறிதளவு கோதுமையை எடுத்து, அதாவது 1 கிலோ கோதுமையை எடுத்து நீங்கள் நன்றாக ஊற வைத்து அந்த நீரை காலை வில்வம் மரத்திற்கு நீங்கள் நட்டும் பொழுது அந்த நீரை ஊற்ற வேண்டும். பின்பு இந்த கோதுமையை நீங்கள் சூரிய பகவானுக்கு படைத்து அருகில் இருக்கக்கூடிய நிறமுடைய பசுக்கு நீங்கள் தானமாகவோ, அதாவது எந்த நிறமுடைய பசுவாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த பசுவிற்கு நீங்கள் அந்த கோதுமையை தானம் கொடுத்து சாப்பிட கொடுக்கவும். இதனால் சூரியனால் உண்டாகக்கூடிய பகவானால் உண்டாகக்கூடிய தீய பலன்கள் உடனடியாக கெடுத்துவிடும். நீங்கள் மரத்தை நட்டிய பிறகு, வில்வ மரத்தை நட்டிய பிறகு உங்களால் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த கோதுமையை ஊற வைத்து நீங்கள் அந்த தண்ணீரை அந்த வில்வ மரத்திற்கு ஊற்றியும் மேலும் பசுவிற்கு தானம் கொடுத்து வந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். இது ஒரு பழமையான விருட்ச சாஸ்திரத்தில் உள்ளது. மேலும் இந்த மரம் வளர்ந்த பிறகுதான் பலன் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்காது. அதாவது ஒரு குறிப்பிட்ட 6 வாரத்திலோ 6 மாதத்திலோ
அந்த மரத்திற்கு வேர் நன்றாக எப்பொழுது தரையில் பிடிக்கிறதோ அப்பொழுது இருந்து உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து விடும். குறைந்தது 6 மாதத்தில் உங்கள் பிரச்சனைகள் முழுமையாக காணாமல் போய்விடும். மேலும் இந்த வில்வ மரத்தை உங்களால் நட்ட முடியவில்லை என்றாலும் கூட ஒரு வானத்திற்கோ, அதாவது சதுரகிரி மலைக்கோ அல்லது கொல்லிமலைக்கோ ஒரு வானத்திற்கு சென்று நீங்கள் நட்டி விடலாம். மேலும் வில்வ மரத்தை வளர்க்கக்கூடியவர் இடத்திலும் தானமாகவும் கொடுத்து நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். மேலும் நமது யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நமக.